ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும், நாங்களே உங்களுக்கு போன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 8870101027. ஹலோ வீவர்ஸ், நாளைய நாள் இந்த வருடத்துடைய முதல் நாளாக இருக்குங்க. மிக மிக அற்புதமான நாள். இந்த வருடம் முழுவதுமே நமக்கு செல்வ செழிப்போடும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு அந்த கடவுளை நாம பிரார்த்தனை செய்து கொள்வோம். நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்யவே கூடாதுங்க. அப்படி செஞ்சுட்டு வருவதன் மூலமாக நமக்கு பாவங்களானது வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதுமே இந்த பாவத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பல பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். எனவே இந்த 2024 ஆபத்தை சந்திக்கக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், மேலும் காகத்திற்கு எந்த நேரத்தில் எந்த உணவை நாம் வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் நம்ம தப்பி தவறி கூட என்ன தவறை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/1/2024 திங்கட்கிழமை, அதாவது சிவபெருமானுக்கு உரிய சோமவார தினத்தன்று தான் இந்த 2024 இந்த வருடத்தில் பிறந்திருக்குங்க. ஸோ நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு கல்லுப்பு, மல்லிகைப்பூ, சர்க்கரை, மஞ்சள் குங்குமம் மற்றும் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைங்க. இந்த சுபமான பொருட்களை நம்ம வாங்கிட்டு வருவதன் மூலமாக இந்த வருடம் முழுவதுமே சுபமான நல்ல விஷயங்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்க. ஸோ மறக்காமல் இந்த பொருட்களை நாளைய தினத்தில் வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. மேலும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 2024 இருந்து யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2023 டிசம்பர் 20 சனிப்பெயர்ச்சி நடந்து இருந்துச்சு இல்லையா. இந்த சனிப்பெயர்ச்சியின் தாக்கத்தின் மூலமாக தற்போது ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கு. அது வேறு யாரும் கிடையாதுங்க, மகர ராசி, கும்பராசி மற்றும் பார்த்தீங்கன்னா மீனராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் பிரச்சனைகளானது ஏற்பட போகிறது. ஸோ இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் சனியினால் சில பாதிப்புகள் ஏற்பட போகிறது. அந்த பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு இந்த 3 ராசிக்காரர்களுமே காகத்திற்கு உணவு வைக்கணும். காரணம் என்னன்னா, காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனமாக பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, சனி பகவானுக்கு உரியது அப்படின்னா கருப்பு நிறம், அதே போல கருப்பு எள்ளுங்க. ஸோ அப்படிப்பட்ட கருப்பு எள்ளை சுடு சாதத்தில் கலந்து அந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த 3 ராசிக்காரர்கள் யாராவது இருந்தால் அவங்களுடைய கைகளால் காகத்திற்கு வைக்க சொல்லுங்க. அவங்க வைத்த உணவை மட்டும் காகம் சாப்பிட்டு விட்டதுன்னா நிச்சயமாக இந்த சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டாங்க. சரிங்க, இந்த காகத்திற்கு உணவு வைப்பது இந்த 3 ராசிக்காரர்கள் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. கட்டாயமாக இந்த 3 ராசிக்காரர்கள் செஞ்சே ஆகணும். மற்ற எல்லோருமே, அதாவது நீங்கள் என்ன ராசிக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் செய்யலாம். ஏன்னா சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லா ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ அதிலிருந்து மீள்வதற்கு நம்ம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வச்சுட்டு வரலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இறந்து போன முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆசி கிடைக்குங்க. ஏன்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் காகத்துடைய ரூபத்தில் வருவதாக ஒரு ஐதீகங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா காகத்திற்கு மற்றவர்களாகிய நாமளும் உணவு வச்சுட்டு வருவதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ந்தே கிடைக்க கொடுங்க. இப்படி எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வச்சுட்டு வருவதன் மூலமாக நன்மைகள் நடக்கும். இதில் இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைக்கக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் சமைத்து முடிச்சு எச்சுப்படாம காகத்திற்கு உணவு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க.
மேலும் கடந்த 2023 டிசம்பர்ல பாத்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், புதன், வியாழன் மற்றும் செவ்வாய் ஆகிய இந்த 5 கிரகங்களும் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு நகரப்போகிறது. இப்போது தேவகுருவான வியாழன் கிரகம் மேசத்துல பிற்போக்கு நிலையில பாத்தீங்கன்னா, அதாவது வக்ர பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா இருக்காரு. ஸோ இப்படி ஒரே ராசியில பாத்தீங்கன்னா இப்படி 4 கிரகங்களுடைய சேர்க்கையும் பாத்தீங்கன்னா 500 ஆண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏற்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இப்படி இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா சிலருக்கு நல்லதும் பலருக்கு பாத்தீங்கன்னா கெட்டதுமான சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ எது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த பிறக்க போகின்ற வருடம் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எல்லாமே நமக்கு நல்லதா நடக்கணும் அப்படின்னு முழு மனதோடு எந்த வித தீங்கும் இல்லாமல் நம்ம தூய்மையோடு அந்த கடவுளை வழிபாடு செய்து கொண்டாலே போதுங்க. நிச்சயமாக பிறக்க போகின்ற வருடமானது நமக்கு சிறப்பான ஒரு வருடமாகவே அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் ஏதும் வேண்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல நம்ம எப்போதும் செய்வது போல ஒரு சில விஷயங்களை செய்யவே நம்ம கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல அசைவம் சாப்பிட கூடாதுங்க. ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தினமுமே கூட பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஆனா அப்படி நாளைய தினத்துல மட்டும் சாப்பிடக்கூடாதுங்க. அப்படி சாப்பிடுவது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாவமாக இருக்கும். அதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் அந்த வருடம் முழுவதுமே தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்வதை நம்ம கேட்டிருப்போங்க. அதே போலதாங்க தீட்டு காரியங்கள் செய்வது அன்றைய தினத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நகம் வெட்டுவது, முகசவரம் செய்வது, ஹேர் கட் பண்ணுவது போன்ற செயல்கள் பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல கட்டாயமாக செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா ஒட்டடைகள் அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வீட்டை நான் சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய ஒட்டடைகளை அகற்றக்கூடாதுங்க. அடுத்த நாள் கூட சுத்தம் பண்ணுங்க, இல்லைனா இன்னைக்கே சுத்தப்படுத்தி நீட்டா பாத்தீங்கன்னா வீட்டை டெக்கரேட் பண்ணி வச்சிருங்க. ஆனா தயவு செஞ்சு நாளைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒட்டடை அடிக்கிறேன் அப்படின்ட்டு எதுவும் செய்யாதீங்க. மேலும் வீட்டில் பாத்தீங்கன்னா சேகரித்து வைக்கக்கூடிய குப்பைகளை வெளியில் பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல கொட்டக்கூடாதுங்க. வீட்டை நீங்க கூட்டலாம், எல்லாமே செய்யலாம், ஆனா அதுல இருக்கக்கூடிய குப்பையை பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல வெளியே கொட்டாம அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில நீங்க எழுந்து அந்த குப்பைகளை பாத்தீங்கன்னா அப்புறப்படுத்தி விடலாம். தாராளமாக எந்தவித தவறும் கிடையாதுங்க. அதே போலதாங்க புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் நாளைய நாள் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. அதாவது அச்சய திருதியில எப்படி நம்ம வந்து தங்கம் வாங்கினா மென்மேலும் தங்கமானது சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குதோ, அதே போலதான் இந்த 2024 தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சில சுப செலவுகளை, அதாவது இது போன்ற தங்கம் வாங்குவது இல்லைன்னா எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, அதன் மூலமாக சேமித்து வைப்பது, இது போன்ற விஷயங்களை செய்துட்டு வரும்போது அந்த வருடம் முழுவதுமே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால தங்கம் வாங்க முடியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அட்லீஸ்ட் கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வைங்க. இதுவே பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டது, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியை கொண்டதுங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்கிட்டு வந்து வைங்க. இந்த பொருட்கள் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்குங்க, நான் எதுக்கு திரும்ப வாங்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிதாக கடைகளில் இருந்து இந்த 2 பொருட்களை வாங்கிட்டு வருவது, அதாவது உங்களுடைய வீட்டிற்கு எடுத்துட்டு வருவதே பார்த்தீங்கன்னா மிக மிக சுபமான ஒரு விஷயமாக இருக்குங்க. அதாவது கல்லுப்பு அப்படின்னா அது மகாலட்சுமியுடைய அம்சம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நீங்கள் கல்லுப்பை வாங்கிட்டு வருவதன் மூலமாக அந்த மகாலட்சுமியையே இந்த முதல் நாளிலேயே உங்களுடைய வீட்டிற்கு அழைத்துட்டு வந்ததற்கு சமமாகுங்க. இதன் மூலமாக வருடம் முழுவதுமே அந்த மகாலட்சுமி நம்முடைய வீட்டிலேயே வாசம் செய்வாள் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. கடவுள் வந்து விட்டாலேயே பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுபிட்சமான வாழ்க்கையை நம்ம வாழலாங்க. அதே போல இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வீண் விரைய செலவுகளை செய்யாதீங்க. அப்படி செஞ்சுட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வருடம் முழுவதுமே அதே போன்ற ஒரு சூழ்நிலையானது உருவாகுங்க. அதே போல தாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம், ரொம்பவே இக்கட்டமான சூழ்நிலை, போயே ஆகணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 டிலே பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 கழிச்சே போங்க. அதாவது 2-3 கூட இல்லை, நாளைய தினத்தை விட்டுட்டு நீங்கள் தாராளமாக செவ்வாய்க்கிழமை போய் நீங்கள் மருத்துவமனைக்கு போகலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நாளைய தினத்தில் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று ஏதாவது நோய் தொடர்பான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதுமே அதே போன்ற ஒரு நிலை, மருத்துவமனைக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல நாளைய தினத்தில் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து, செய்ய தவிர்க்க வேண்டியவர்களை தவிர்த்து நம்ம வளத்தை பெற்றுக்கொள்வோங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா தமிழ்
தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணி கமெண்டில் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பார்த்தீங்கன்னா தெரிவித்துக்கோங்க. எல்லோருக்கும் நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.